ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆஸ்திரேலிய அணியோட கிரிக்கெட் வீரர் டேவிட் வார்னரை பற்றி பார்க்க போகிறோம். டேவிட் வார்னர் ஆஸ்திரேலிய அணியோட சிறந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இவங்க நிறைய போட்டிகளில் அதிரடியாக விளையாண்டு நிறைய ரன்களை சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி கிரிக்கெட்டில் நிறைய சாதனைகளும் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் பந்த சேதப்படுத்தின பிரச்சனையில் டேவிட் வார்னர், ஸ்மித், பேன்கிராஸ் இவங்க மூணு பேரும் சம்மந்தப்பட்டதுனால இவங்களுக்கு தடையும் தண்டனையும் விதிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டேவிட் வார்னர், ஸ்மித் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஐபிஎல் போட்டியிலும் விளையாடக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருந்தாங்க. இந்த விஷயம் ஸ்மித் டேவிட் வார்னர் ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. இனியில பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலிய கிரிக்கெட் நிர்வாகமானது இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தடை செய்யப்பட்ட மூணு பேர்களும் உள்ளூர் கிளப் போட்டிகளை விளையாடலாம் அப்படின்னு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் ஆஸ்திரேலிய ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இனியில பாத்தீங்கன்னா டேவிட் வார்னர் உள்ளூர் போட்டியில ராண்ட்விக் பீட்டர்சன் அப்படின்ற அணிக்காண்டி விளையாட போறாங்களாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிரிக்கெட் போட்டியில டேவிட் வார்னரை ரசிகர்கள்லாம் பார்க்க போறாங்க. இந்த விஷயம் டேவிட் வார்னர் ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.